அனைவருக்கும் வணக்கம். சம்பத்து தாரை என்ற பதிவினை நாம் பார்க்கலாம். நமது அன்றாட வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றியடைய வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். ஆனால் கோடியில் ஒருவர் மட்டுமே அந்த வெற்றியை அடைகிறார்கள். ஆனாலும் பலர் நாம் தொடங்கிய அனைத்து செயல்களிலும் வெற்றி அடைவது என்பது இல்லை. இருந்தபோதிலும் நம் முயற்சியை நாம் ஒருபோதும் கைவிட்டதும் இல்லை. தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டுதான் உள்ளோம். உலகில் உள்ள எல்லாரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்போம். அதன் அடிப்படையில் நமது நட்சத்திரத்திற்கு அனைத்து விதமான நன்மைகளையும் செய்யும் உன்னதமான நட்சத்திரம் எது, அதை எப்படி இயக்கி வாழ்வில் வெற்றியடையலாம் என்ற ஒரு பதிவினை நாம் பதிவிடுகிறோம். அதற்கு தங்களது மேலான ஆதரவுகள் அதிகரிக்கும் போது இன்னும் மிக மிக நுட்பமான எளிதில் வெற்றியடையும் வழிகளை தொடர்ந்து பதிவிடுவோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சம்பத்து தாரையாகும். இந்த சம்பத்து தாரை என்பது நமது ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்து, அதாவது இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திர கூட்டே சம்பத்து தாரையாகும். இந்த நட்சத்திரம்தான் நமக்கு பலவிதமான நன்மைகளை 100% அள்ளித்தரக்கூடியது. இந்த சம்பத்து தாரை உள்ள நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு பக்கபலமாக எந்த சூழ்நிலையிலும் பலவாறான நன்மைகளையும் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சம்பத்து தாரையின் நட்சத்திர குறியீடுகளையும் வடிவங்களையும் அந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற சித்தர்களையும் நீங்கள் வணங்கி வழிபட்டு வர பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உருவாகும். உதாரணத்திற்கு திருமணம், புத்திர பிராப்தி, நல்ல வேலை கிடைப்பது, மனதிற்கு பிடித்த நிறைவான நல்ல விஷயங்கள் நிறைவேறுவது போன்றவை உங்களுக்கு வந்து சேரும். இது நிச்சயம். அதன் அடிப்படையில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தினமொரு நட்சத்திரமாக சம்பத்து தாரையினை பற்றிய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசியாகும். திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவானாகும். மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையாக வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்களாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மேற்சொன்ன புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களையும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை நண்பர்களாக வைத்து கொள்ளலாம். இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சிறந்த நண்பர்களாகவும் உங்களுடைய வாழ்வில் உயர்வை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் நீங்கள் எந்த நல்ல விஷயம் உங்களுக்காக செய்வதாக இருந்தாலும் இவர்களை அருகில் வைத்து கொண்டு அந்த செயல்களை செய்யலாம். அவை 100% வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உதாரணத்திற்கு திருமணம் சார்ந்து முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் இவர்கள் மூலமாக திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அல்லது திருமணத்திற்கு வரன் பார்க்க போகும் பொழுது இவர்களை அழைத்து செல்லலாம். வீடு கட்டுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றாலும் அதற்கான அட்வான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பதாக இருந்தாலும் இவர்களை அருகில் வைத்து கொண்டு பணத்தை கொடுப்பதும், வீடு கட்டுவதற்காக பூமி பூஜை போடும் பொழுது இவர்கள் மூலமாக பூமி பூஜை போடுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டங்களையும் நல்ல உயர்வுகளையும் நிச்சயம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் சம்பத்து என்றாலே நிறைவான பொக்கிஷம் என்று பொருளாகும். அந்த வகையில் சம்பத்து தாரை வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் என்றும் உங்களுக்கு தலை சிறந்த உதவிகளை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வாழ்வில் மிக மிக அதிர்ஷ்டத்தை தரும் அற்புதமான நட்சத்திர வடிவங்களை பற்றி நாம் பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திர வடிவங்கள் வில் மற்றும் அம்புக்கூடு, மனிதனுடைய முகம், வைரம், தோரணம், முரம், பானை, சக்கரம், வால், மானினுடைய தலை, நீர்த்துளி. மனிதனின் முகம் என்பது உங்களுடைய முகத்தையோ அல்லது உங்கள் குழந்தையினுடைய முகத்தையோ செல்போன் ஸ்கிரீனில் வைத்து அனுதினமும் பார்த்து வரலாம். வைரம் போன்ற அமைப்புள்ள ஒரு கல்லை நீங்கள் உங்கள் விரல்களில் அணிந்து பயன்படுத்தி வரலாம். மானின் தலை போன்ற அமைப்புகளை நீங்கள் உங்கள் செல்போன் ஸ்கிரீனிலோ அல்லது உங்கள் கீச்சேனிலோ வைத்து பயன்படுத்தி வரலாம். மேற்சொன்ன அம்புக்கூடு, வில், மனிதனுடைய முகம், வைரம், முரம், பானை, சக்கரம், வால், மானின் தலை, நீர்த்துளி, இவற்றில் உங்களிடம் எந்த பொருள் இருக்கிறதோ அவற்றை லேமினேட் செய்து இது போன்ற பொருள் உள்ளவற்றை
ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை லேமினேட் செய்து உங்கள் பர்ஸிலோ உங்கள் பாக்கெட்டிலோ வைத்து அனுதினமும் பார்த்து வரலாம். கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகள் மேற்சொன்ன நட்சத்திர வடிவங்களை நீங்கள் படிக்கக்கூடிய அறையில் ஒரு ஃபோட்டோவாக வைத்து அனுதினமும் பார்த்து வரலாம். உங்களுக்கு நல்ல நினைவு திறன்களும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். கல்வியின் மீது ஈர்ப்பும் ஒரு பிடிமானமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். ஏனென்றால் மேற்சொன்ன நட்சத்திர வடிவங்கள் யாவும் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்களுடைய சிறந்த வடிவங்களாகும். இவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களும் உயர்வுகளும் உருவாகும். வில் போன்ற அமைப்புள்ள ஒரு பொருளை கீச்சேனாக பயன்படுத்தி வரலாம். சக்கரம் போன்ற வடிவம் உள்ளவற்றை நீங்கள் செல்ஃபோன் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ எடுத்து அதை பயன்படுத்தி வரலாம். இவையெல்லாம் உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டங்களை தரும். வால் போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவையாக இருப்பதினால் கீச்சேனிலேயே வால் போன்ற அமைப்புகள் வருகின்றன. அதை நீங்கள் கீச்சேனில் மாட்டி பயன்படுத்தி வர நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வில் என்றும் மனதில் தியானித்து வழிபாடு செய்ய வேண்டிய சித்தர் ஸ்ரீ திருமூலர் சித்தராகும். ஸ்ரீ திருமூலர் சித்தருடைய ஜீவசமாதி சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. அதே போல ஸ்ரீ இடைக்காடர் சித்தராகும். இடைக்காடர் சித்தருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது. நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி நாளோ அல்லது வருடத்திற்கு ஒரு பௌர்ணமி நாளோ திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று ஸ்ரீ இடைக்காடர் சன்னதியில் 15 நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து தியானித்து வழிபாடு செய்து வரலாம். அதே போல வருடத்திற்கு ஒரு முறையாவது ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சிதம்பரம் சென்று ஸ்ரீ திருமூலர் சன்னதியில் 15 நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து தியானித்து வழிபாடு செய்து வரலாம். அதே போல அனுதினமும் காலையில் எழுந்து 5 நிமிடமாவது ஸ்ரீ திருமூலரை வடக்கு நோக்கி மௌனமாக அமர்ந்து தியானித்து வழிபாடு செய்து அன்றைய நாளுக்குண்டான வேலைகளை நீங்கள் தொடங்கும் பொழுது நிச்சயம் நல்ல அதிர்ஷ்டங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு உண்டாகும். சில காரிய தடைகள், தொழில் ரீதியான தடைகள், திருமணம் ரீதியான தடைகள், வியாபாரம் ரீதியான சில தொந்தரவுகள் இவையாவும் ஸ்ரீ திருமூலருடைய அருளால் நிவர்த்தியாகும். அதே போல ஸ்ரீ இடைக்காடர் சித்தருடைய அருளாலும் நிவர்த்தியாகும் என்று குறிப்பிடலாம். வியாபாரம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் மேற்சொன்ன நட்சத்திர வடிவங்களை நீங்கள் உங்கள் லோகோவாகவோ நீங்கள் உங்கள் அறைகளில் இந்த ஃபோட்டோக்களை மாற்றி அனுதினமும் பார்த்து வர நல்ல ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு உருவாகும். அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அவசியம் மேற்சொன்ன நட்சத்திர வடிவங்களையும் மேற்சொன்ன சித்தரையும் நீங்கள் மனதார தியானித்து வழிபட்டு வர சகல அதிர்ஷ்டங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு உண்டாகும். அந்த வகையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம், விஷாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்களாகும். இவற்றை சரியாக இயக்கினால் வாழ்வில் நல்ல உயர்வுகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.